சத்குருவே சரணம். பூஜை அறை எந்த இடத்தில் இருந்தால் எப்படி அமைந்தால் வாஸ்துப்படி சிறப்பு? ஏன்னா ஒரு வீட்டில் ஒவ்வொரு பகுதியும் சிறப்பு தான். பூஜை அறை என்பது நம்மை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட வைப்பது, காஸ்மிக் பவர் உருவாவது அதுதான். எல்லா இடத்துலையும் நம்மளுடைய சக்தி இருக்கும். இறைவனுடைய சக்தி எங்கே உருவாகிற இடம்? பூஜை பவர், பூஜை இடத்துல. அந்த பூஜை அறைங்கிறது நல்ல இடத்துல சிறப்பாக இருக்கணும். அது குடிசையாக இருக்கலாம், கோபுரமாக இருக்கலாம். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே இந்த நடுத்தரமாக டபுள் பெட்ரூம் ஃப்ளாட், த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கிட்டு அழகான பூஜை ரூம் வைக்கிறவங்க இல்லை. ஒரு குடிசையில் ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் சொல்கிறேன், மாளிகையில் பெரிய ஒரு, அன்னைக்கு ஒரு வீடு போய் பார்த்தேன், 1000 ஸ்கொயர் ஃபீட் பூஜை அறையே, அதில் மிகப்பெரிய கோயில் மாதிரியே கட்டியிருக்காங்க. அங்கேயும் இறைவன் ஒன்று தான், குடிசையிலையும் இறைவன் ஒன்று தான். அவனுக்கு இறைவனுக்கு அதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். குடிசையில் இருப்பவன் ஆத்மார்த்தமாக வணங்குறானே, தேவதேவி என்னை காப்பாற்று இறைவா, என்னை படைத்த இறைவா, ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த, என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறானே, அந்த கண்ணீருக்குத்தான் இறைவன் மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பான். இங்கே பட்டு வேட்டி கட்டிட்டு பெரிய பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 ஐயரை வச்சு ஓம் நமக, இறைவன் அந்த பக்கம் குறைவாகத்தான் செல்வான். என்ன காரணம்? அங்கே எல்லாம் கொடுக்கப்பட்டது, எல்லாமே கிடைத்திருக்கிறது, அங்கு நாம் தேவையில்லை. எவன் ஒருவன் இல்லாத இருக்கிறானோ அவனுக்கு கர்ம வினைக்காக இந்த ஜென்மத்தை படைத்திருக்கான், கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அது இறைவனுக்கு தெரியும். உன ஜென்மத்தினுடைய கர்மவினை பாக்கி அதுக்காக கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், ஆனால் என் பேரை சொல்லி நீ கூப்பிடுற, உனக்கு உயிருக்கு ஆபத்தோ பெரிய இழப்போ இருக்காது. பசியில் கிடைக்கியா, வேற ஒருத்தன் மூலமாக உனக்கு உணவு கொடுப்பேன். அதனால் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு இறைவனே துணை. ஆனால் இல்லாதவர்கள் அந்த வறுமையில் இருந்து இருந்து மனம் உடைந்து இறைவனை சில பேர் வெறுத்து விடுறார்கள் என்ற ஒருவர் சொன்னார், ஐயா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் சாமியை கும்பிடணுமா? நான் சொன்னேன், நீங்கள் தான் அவசியம் கும்பிடணும். இருக்கிறவனுக்கு எல்லாமே இருக்குது, அவன் இறைவனை வணங்குறதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வணங்குங்க, இந்த கஷ்டத்திலும் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வழி காட்டுவான். கஷ்டம் என்பது நவக்கிரகங்கள் மூலமாக விதியின் நாயகனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. விதியின் படியே நம்முடைய வாழ்க்கை பயணிக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் சரி நானும் சரி இந்த விதியின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். அதை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை செய்யக்கூடிய ஒருவன் அவன், விதியின் நாயகன் அவன். அந்த இறைவன் நினைத்தால் நம் பாதையை மிக விரைவிலே மாற்றி நல்ல வழியிலே செல்ல முடியும். அதனால் இந்த பூஜை அறை வந்து சிறப்பாக அமைய வேண்டும். நம்பர் 1 அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஈசானம். அதனால் கொஞ்சம் பாரம் இருந்தாலும் தவறு இல்லை, அந்த பாரத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் எந்த பாரத்தை வைக்கிறீங்க? பெரிய கல்லை வைக்கிறீங்களா? அதை வைக்கிற இறைவனை வைக்கிறீங்க. இறைவன் ஒரு பாரமா ஐயா? இறைவன் பாரமா? இந்த பூமியின் நாயகனே அவன் தான். அந்த பாரம் அது வந்து வாஸ்துவை தாக்காது. சத்தியமான வார்த்தை. ஈசானத்திலே இந்த பூஜை அறை வைப்பதால் சிறிது பாரம் ஏற்பட்டால் அதை அவனிடமே விட்டு கொள்ளுங்கள். அவன் இருக்கிற இடம் அது வாஸ்து குறைபாடு வருமா? நினைச்சு பாருங்க. நீங்கள் சாமி படங்களை வைக்கிறீங்க, தீபதூபம் காட்டுறீங்க, மந்திர உச்சாரணங்களை சொல்கிறீங்க, அந்த இடத்துல வாஸ்து குறைபாடு எப்படியா வரும்? அடுத்து வடக்கில் வைக்கலாம். பிரம்மஸ்தானத்தில் வைப்பது இன்னும் சிறப்பு. பிரம்மஸ்தானத்தில் வைக்கலாம், அது வந்து பேலன்ஸ் பண்ணும், எல்லா திசைகளையும் ஒரு நடுநாயமாக அமர்ந்து சரி பண்ணும். ஆக்கிடேயத்தில் வைக்காதீங்க, தென்மேற்கில் வைக்காதீங்க, அது வந்து படுக்கையறை, படுக்கிற இடம். நான் சொல்வது குடிசையில் கூட, குடிசையில் கூட தென்மேற்கில் படுங்க. அந்த ஈசானத்தை வடகிழக்கில் சின்னதாக வைங்க, அதில் தவறில்லை. ஆனால் இந்த திசைகளை வச்சிங்கன்னா அந்த காஸ்மிக் பவர், அந்த சக்தி, சக்தியின் சுரூபம் அதிகரிக்கும். நீங்கள் ஈசானத்தில் வைக்கிற பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சக்தியின் சுரூபம் அதிகரிக்கும். நீங்கள் பண்ணுற பூஜைக்கு, ஒரு பூஜை பண்ணால் 2 பூஜைக்கு பலன் கிடைக்கும். அதனால் வைத்து பாருங்கள், அது சிறப்பாக இருக்கும். தினமும் உங்கள் பூஜை அறையிலே ஒழிக்கக்கூடிய மந்திரங்கள் இதோ நான் சொல்கிறேன், அதை தினமும் ஒரு முறை கேட்டுவிட்டு உங்களுடைய மந்திரங்களை கேளுங்கள். வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு எல்லா வகை நலனும் வரனும் கண்டிப்பாக தருவான். இறைவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுசரணையாக இருப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அந்த திருவடிகள் அமரட்டும். இதோ அந்த மந்திர உச்சாரணங்கள் உங்களுக்காக தருகிறேன்.
ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் புருஷோத்தமாய நமோ நமக, ஓம் சைதன்யாய தேவதேவோ நமக, ஓம் நவக்கிரக தேவதா நமோ நமக, ஓம் அஷ்டலக்ஷ்மி தேவதா நமோ நமக, ஓம் ஐஸ்வர்ய தேவதா நமோ நமக, ஓம் அங்காரக தேவதா நமோ நமக, ஓம் வாஸ்து தேவதா நமோ நமக, ஓம் ஸ்ரீமுகி தேவதா நமோ நமக, ஓம் நீலசாஸ்வரி நாமஸ்தே நமோ நமக, ஓம் தூமாவதி தேவதா நமோ நமக, ஓம் பகாலமுகி தேவதா நமோ நமக, ஓம் ஸ்ரீமாதங்கி காயத்ரி தேவதா நமோ நமக, ஓம் பத்ரகாளியே நமோ நமக, ஓம் சோழ திரிபுர சந்திரி நாமஸ்தே நமோ நமக, ஓம் சமபுவனேஸ்வரி தேவதா நமோ நமக, ஓம் அங்காளபரமேஸ்வரி தேவதா நமோ நமக, ஓம் பைரவி தேவதா நமோ நமக, ஓம் துர்கா தேவதா நமோ நமக, ஓம் க்ளீம் க்ளீம் ஹ்ரீம் வனவர சுவாகா, ஓம் சுபயில்ல பூஜா நேத்ராய சகல சௌபாக்கியம் அனுக்கிரக அனுக்கிரக தனதானியம் அனுக்கிரக கல்வி அனுக்கிரக சுபமாங்கல்யம் அனுக்கிரக நமவோம். எந்த பூஜை அறை சுத்தமாக நறுமணங்கள் நிறைந்ததாக, அதாவது கோமியம் தெளித்து சுத்தம் செய்துவிட்டு ஊதுபத்தி வாசனை அதே மாதிரி சாம்பிராணி வாசனை கமகமே என்று எந்த பூஜை அறை இருக்கிறதோ அங்கே தேவனும் தேவியும் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது தேவர்களுடைய வாக்கு. வணக்கம்.